கோடான கோட நன்றியை நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். பாசிசத்த வீழ்த்தி இந்தியாவை காப்போம் என்ற முழக்கத்தோட பரப்புர பயணத்தை செஞ்ச திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சி தலைவர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் செயல் வீரர்களுக்கும் தொண்டர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை முதல்ல நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 39 தொகுதிகளில் வெற்றி பெற்றோம். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் மீதம் இருந்த ஒரு தொகுதியும் சேர்த்து 40-40 தமிழ்நாட்டு மக்கள் வழங்கியிருக்கிறாங்க. அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியை ஜனநாயக சக்தி அனைவரும் சேர்ந்து உருவாக்கணும். 400 இடங்களில் வெற்றி பெறுவோம்னு சொல்லி தங்களுக்கு யாருமே எதிரியா இல்லைன்ற நினைப்பில் பாஜக கட்டமைப்பை அமைச்சது ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தினாங்க. ஆட்சி அமைக்கும் தனி பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களை கூட பெற முடியாத அளவுக்கு பாஜக இப்ப தள்ளப்பட்டிருக்கு. அது மாதிரிதான் இதுவரைக்கும் செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. 2 நாட்களுக்கு முன்பு கூட கருத்து கணிப்புங்கிற பெயர்ல உளவியல் ரீதியான தாக்குதலை பாஜக தொடுத்துச்சு. ஆனா இந்த தேர்தல் முடிவுங்கிறது அரசியல் சாசனத்தை மாத்திடலாம், வெறுப்பு பரப்புறவர்களால் மக்களை பிளவுபடுத்தலாம்னு நினைச்ச பாஜகவுக்கு எதிரான மக்களோட தீர்ப்பு இதுதான் எங்க கூட்டணியுடைய வெற்றி. பாஜகவோட பணபலம், அதிகார துஷ்பிரயோகம், ஊடக பரப்புரணி எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு பெற்றிருக்கக்கூடிய இந்த வெற்றி மகத்தான வெற்றியாக, வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியாக அமைந்திருக்கிறது. தேர்தல் முடிவுகள் முழுமையாக வெளியான பிறகு இந்திய ஜனநாயகத்தையும் அரசியல் சாசனத்தையும் காக்க தேவையான அரசியல் செயல்பாடுகளை திமுக தொடர்ந்து முன்னெடுக்கும். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞருடைய 100 ஆண்டு நிறைவு விழா ஆண்டு இது. நாடாளுமன்ற தேர்தல் வெற்றிய தலைவர் கலைஞருக்கு காணிக்கையாக்கும்னு சொல்லியிருந்தேன். இந்தியாவிலேயே 75 ஆண்டு கால கடந்த ஒரு மாநில கட்சியான திமுகவோட இந்த தேர்தல் வெற்றிய இந்த இயக்கத்தை 50 ஆண்டுகாலம் கட்டி காத்து இயக்கிய தலைவர் கலைஞர்களுக்கு நான் இதை காணிக்கையாக்குகிறேன். இதுதான் தற்போதைக்கு உங்களிடத்தில் நான் சொல்லக்கூடிய செய்தியாகும். வேற என்ன, வேற ஒண்ணு இல்லையா? ஏற்கனவே இதற்கு பல முறை பதில் சொல்லியிருக்கிறேன். கலைஞர் சொன்னதை தான் நான் திருப்பி திருப்பி சொல்லியிருக்கிறேன். என் உயரம் எனக்கு தெரியும். முதல்ல தேர்தல் முடிவுகளை முழுமையாக வரல, அது வெளிவந்த பிறகு அந்த கருத்தை பற்றி
அப்புறம் பேசலாம். கால ஊன்றப்ப சொல்றேன் என்ன, தாமரை மலர 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 மலரனாங்களே, எப்படி மலராம போச்சோ அது மாதிரி தான் அதுவும். நாங்கள் எதிர்பார்த்தோம், ஆனால் மோடியினுடைய எதிர்ப்பால் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்கள் இருக்கு. அதே போல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் முழு அளவிற்கு அவருடைய எதிர்ப்பால் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஏற்கனவே அவர் ஒடிசால போய் என்ன பேசினாரு, தமிழை பத்தி பல இடங்கள்ல திருக்குறள பாராட்டி பேசியிருக்கிறாரு, அடையாளம் காட்டி பேசியிருக்கிறாரு. அதெல்லாம் வந்து மக்களை ஏமாத்துறதுக்காக பேசப்பட்ட பேச்சுக்கள். ஒடிசாவில் போய் அதே தமிழர்களை எவ்வளோ எந்த அளவுக்கு கேவலப்படுத்தினாருங்கிறது நாட்டு மக்களுக்கு தெரியும். நாளைய தினம் இந்தியா கூட்டணி கட்சியினுடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் டெல்லியில் கூட இருக்கிறாங்க. நானும் அந்த கூட்டத்துக்கு போகிறேன், அதில் கலந்து பேசி முடிவெடுக்கிறேன்.